ஈழத்தமிழர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகிறார்களா? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்திற்கு, இந்து மதம்ன்ற சித்தாந்தத்துக்கு அதுல விழுந்துட்டாங்களா? ஐயா, ஈழத்தமிழர்கள் வந்து எப்பவுமே சைவமும் தமிழும் என்று நிற்கிறார்கள் தான். அதுல வேற எந்த இவர்களும் வந்து அதை மாற்றவே முடியாது. அதுல வந்து நாங்க தெளிவா இருக்க வேண்டும். இன்றும் வந்து சைவ சைவ எங்க வீட்டில் வந்து இப்படி பிரிவினைகள் இல்லை. அதாவது வைஷ்ணவம், அதாவது சைவர்கள் வேறை, திருமால வழிபாடுகள் வேறை சொல்லி எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லாருமே சைவர்கள் முருகனை கும்பிடுவார்கள், சிவனை கும்பிடுவார்கள், திருமாலை கும்பிடுவார்கள், அம்மன் வழிபாடு என்பது எல்லாம் எல்லாம் சைவம் என்ற போர்வைக்குல. ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற ஈழத்தமிழர்களிடம் அந்த அந்த ஆர்எஸ்எஸ் மனநிலை வந்துருச்சான்னு கேட்க, ஒரு ஒன்றுமே கிடையாது. இங்க இருக்கும் பேரு சுத்தமாக இருக்கின்றார்கள், சைவத்தை தான் பார்க்கின்றார்கள். சிட்டி முருகன் கோயில் என்றது ஒரு ஈழத்தமிழர்கள் ஒரு ஒரு அடையாளமாக, எல்லா தமிழர்கள் அடையாளமா இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் அங்கே நிறைய செல்கின்றார்கள், அவர்கள் அடையாளமாக அது இருக்கின்றது. ஆர்எஸ்எஸ் அல்லனா ஆர்எஸ்எஸ் விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் அங்க என்னென்ன மாதிரி எந்தெந்த போர்வையில அங்க வந்து வேலை செய்யறாங்க ஆஸ்திரேலியால? ஓகே, அருமையான கேள்வி நீங்க ஒன்று கேட்டிருக்கீங்க. ஐயா சொன்னாரு இங்க வந்து இந்த இந்துக்களுடைய ஊடுருவலோ அல்லது அந்த ஆர்எஸ்எஸ் சனாதன சித்தாந்தமோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமா பாக்குறேன். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல அவங்களுடைய பாடத்திட்டத்தை டிசைன் பண்ணி வடிவமைத்து அரசு பள்ளியுடைய இணையதளத்திலேயே அங்க ஸ்கிரிப்சர் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அரசு பள்ளிகளிலையும் வழியக்க திணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. நீங்க வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்சர்ல என்ன செலக்ட் பண்ண போறீங்க? பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இப்போ வந்து குரான் படிக்கலாம், நீங்க வந்து பைபிள் படிக்கலாம். ஹிந்துன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் விஹெச்பிங்கிற அந்த ஒரு சிலபஸுக்கு வந்துட்டு அவங்களோட இணையதளத்துக்கு வந்து அதை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகுது. அங்க போய் அதுல உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நான்கு வர்ணங்கள், இந்த சனாதன வர்ணங்கள், பிராமணன், வைசியன், சூத்திரன், சத்திரியன், அந்த நான்கு வர்ணங்களை பிரிச்சு யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல இளம் பிஞ்சு மனசுகள்ல அதை வந்து ஏத்துறாங்க. அப்போ ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் ஊடுருவி இருக்குது. இதை யாரும் தட்டி கேட்கவே இல்லை. இலங்கை தமிழர்கள் இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கு? தமிழ் தேசியம், பெரியாரசம், அம்பேத்கர் போன்ற பொது உடைமை சித்தாந்தங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு அவர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல அவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆரிய மாயையில தான் இருக்காங்களா? இன்றைக்குமே ஈழத்தமிழர்கள் வந்து ஆரிய மாயையில் இருந்தது இல்லை. அது வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நாங்கள் ஆரியமா மாய இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. வணக்கம் மிஸ்டர் முத்தரசன் அண்ட் வணக்கம் மிஸ்டர் பார்த்திபன். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். இப்போ சிட்னி முருகன் கோயிலுடைய குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் வந்து 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில அங்க வந்து ஒரு சர்ச்சை எழுப்புது. எப்படின்னா, இந்த குடமுழுக்குல சொல்லப்படுகிற மந்திரங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்ல தான் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது அப்படி ஒரு 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 பகுதியினரும், இல்ல தமிழ்லையும் சொல்லணும் இல்ல தமிழ்ல தான் சொல்லணும் அப்படின்றத இன்னொரு பகுதியினரும் இருக்கு. இப்படி இப்படி ஒரு முரண்ல அது அந்த அந்த கும்பாபிஷேகம் நின்றுட்டு இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன, என்ன காரணங்கள் அங்க இப்போ என்ன நடக்குது எக்ஸாக்டா? ஆமாம், சுருக்கமாக நான் வந்து சொல்றது என்னன்னா, கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த கும்பாபிஷேகம் என்ற குடமுழுக்குல தமிழிலையும் சமஸ்கிருதத்திலையும் இரண்டிலையும் வந்து சேர்த்து நடந்த ஒரு கும்பாபிஷேகம் அது. நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழிலையும் சமஸ்கிருதத்திலையும் இந்த ஆண்டும் 12 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து அதே மாதிரியான முறையில நடக்கணுங்கிறதான் ஒரு எளிய கோரிக்கையாக தான் நாங்கள் வந்து வச்சிருக்கோம். இந்த கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னால திரு பார்த்திபனையா வந்துட்டு இமெயிலில் அனுப்பி கேட்டதுக்கு அவங்க முறையான பதில் இல்லை. அதை பற்றி மேற்கொண்டு விவரங்கள் அவர் சொல்வார். இப்போ ஒரு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால நவம்பர் முதல் வாரத்தில் நாங்கள் வந்து சிட்னி தமிழ் மன்றம் சார்பாக, நான் ஒரு செயலாளருங்கிற முறையில் நாங்கள் ஒரு ஒரு முறையான ஒரு கடிதம் எழுதினோம். இந்த மாதிரி தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் சேர்ந்தே நீங்கள் வந்து வைத்த ஒரு முறையை வந்து இப்போ ஏன் மாத்தினீங்க, திடீர்னு ஏன் நிறுத்தினீங்க, அந்த முறையை ஏன் நிறுத்தினீங்க? எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்த கோரிக்கைகள் நிறைய அழைப்புகள் வருது. நீங்கள் வந்து குடமுழுக்கு வரப்போகுதுங்கிற செய்தி அறிவித்த பிறகு எங்களுக்கு நிறைய அழைப்புகள் வந்தது. அந்த தமிழ் மன்றம்ங்கிற சார்பில் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். செயலாளருங்கிற முறையில் எங்களுடைய செயற்குழு கமிட்டியில் பேசினதுக்கு நாங்கள் வந்து ஒரு முறையான கடிதம் ஒன்று நிர்வாகத்துக்கு அனுப்பி அதுக்கான பதிலை வந்து எதிர்பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அவங்க வந்து ஒருவேளை இல்லை தமிழ்லையும் சேர்த்து நடத்துறதுக்கு ஒப்புக்கிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை எழுத்து வடிவத்திலே கேட்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றினோம்.
அதன்படி நவம்பர் முதல் வாரத்துல நாங்க எழுதின அந்த கடிதத்துல கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னால வைத்த அந்த முறை சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் சேர்ந்து நடத்தின அந்த முறையை இந்த ஆண்டும் வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு என்ன தடுக்குது, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா, உங்களுக்கு தேவையான விசா ப்ராசஸிங் அதாவது அல்லது அங்க அந்த தமிழ்ல ஓதக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபரையோ இல்ல ஒரு குழுவையோ நாங்க ஏற்பாடு பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கறத நாங்க கோரிக்கையா வச்சிருந்தோம். அந்த அந்த கோவில் முருகன் சிட்னி முருகன் கோவில் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது, அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க தமிழர்களா இல்ல யார், அந்த அந்த நிர்வாகிகள் யாரு? அந்த சிட்னி முருகன் கோயில் வந்து சைவ மன்றம்ங்கிற ஒரு அமைப்பால நடத்தப்படுது. அந்த சைவ மன்றத்துல இருக்கக்கூடிய 100%க்கு 100% இப்ப இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே செயற்குழு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ஈழத்தை பின்புலமாக கொண்ட தமிழர்கள் தான். இப்ப முழுக்க முழுக்க தமிழர்களால் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முறைதான் இந்த சைவ மன்றம், இந்த தமிழ் கோயில வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறது தமிழ் மேல அக்கறை இல்லையா? ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் இருந்திருப்பாங்க, மேபி இப்பயும் அவங்க தமிழர்கள் தானே, ஏன் வந்து வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க? ஆமா, அதுக்கு வந்துட்டு இப்ப நாங்க ஒவ்வொரு வருஷம் ஐயா அந்த நிர்வாக செயற்குழு வந்து மாறி மாறிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு இன்னொரு தலைவர் வருவார். 2012 ஆம் ஆண்டு நடந்த சொல்லிக்கு அந்த ஆண்டு நிர்வாக குழு இருந்தவர் வந்து டாக்டர் மனமோகன் என்றவர் தான் தலைவராக இருந்தாரு, வைத்திய கலாநிதி மனமோகன் அவர்கள். அதோடு சேர்ந்து கோயில் தொடங்குவதற்கு ஒரு ஆரம்பகத்தை வந்து திருநெல்வேலியை சேர்ந்த வடிவேல் ஐயான்னு சொல்லி அவர் தான், அந்த அவர் தான் இந்த சைவ சித்தாந்த தத்துவங்கள் திருமுறைகள் அதுகளை இந்த கோவில்களும் அந்த வழிபாட்டில் கொண்டு வருவோம்னு சொல்லி முற்று முழுதாக நின்று பயணித்தவர். அவர்கள் இருக்கும் பொழுது அந்த 2012 ஆம் ஆண்டு நடந்தது. அது பிறகு பிறகு வர்றது அந்த நிர்வாகக்குழு மாறும் பொழுது அந்த நிர்வாகக்குழு இருப்பவர்களுடைய சமய ரீதியான அறிவு நிலை அனுபவங்கள் வெளியில நடக்கின்ற அந்த விடயங்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இதை செய்ய முடியாமல் போயிருக்கின்றது என்றான். உண்மை ஒழிய தமிழ் பற்றி இருக்கின்றது அதுல 2-3 பேர் தமிழ் பாடசாலைகள்ல அதிபராகவும் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதான் எனக்கு வியக்க வைக்கின்றது. அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு தமிழ் பற்றி இல்லையன்னு சொல்லி முதல் நடந்தது தடுக்க புதுசா ஒண்ணுங்கிறது நடந்தது ஏன் நடக்கவில்லை நான் கேட்கணும். அதுதான் இப்போ ஒரு கோவிலில் ஏற்கனவே நடந்தது, இப்போ வந்து ஆன்மீக ரீதியா அது அதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஒரு பக்கம் சமஸ்கிருதமும் இன்னொரு பக்கம் தமிழ்லையும் குடும்ப ஒழுக்கு செய்யறதுல தவறு இல்லையே. ஏன் அந்த நிர்வாகிகள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க? அது ஏன் என்று சொல்லி அந்த நிர்வாக குழுவில் இருக்கும் 1-2 பேருடைய சில சில நம்பிக்கைகளா இருக்கலாம், அது அந்த பூசை பண்ணுகின்ற அர்ச்சகர்கள் அவர்களுடைய அழுத்தங்களா இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு சொல்லவும் இல்லை தெரியவும் இல்லை. ஆனால் இது வந்து சென்று செய்யலாம்ன்ற முற்று முழுவதும் உண்மை, தமிழ் பெற்றன்ற உண்மை. ஆனால் அவர்கள் அதை அப்படி சென்று தமிழை ஏன் செய்வான் என்றதான் நாங்க அங்க இருக்கிற பிரச்சனை. தமிழையும் செய்வான் என்று இப்ப இருக்க நிர்வாகம் சிந்திக்குது. இப்ப அங்க நிரந்தரமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிற அந்த பிராமணர்கள் பிராமண குருக்கள் அவங்களுடைய அழுத்தம் தான் இது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் உட்பட பல கோயில்கள்ல குடமுழுக்கு நேரத்துல தமிழ்லையும் ஓதுறாங்க சமஸ்கிருதத்திலையும் ஓதுறாங்க. இதை வந்து பழனி குடமுழுக்கு பார்த்திருந்தேன் நான் காணொலியில, என்ன சிறப்பாக தமிழ்லையும் ஓதப்பட்டு கொண்டிருந்தது. அதிலே உண்மையிலே இந்த பழனி முருகன் பிள்ளை தமிழ் பாடிக்கொண்டிருந்தார்கள், பொன்னே வருக பொன்னிறஞான் சூனவருக சொல்லி ஒரு பாட்டு பாடும்போது எவ்வளவு மெய் உணர்வாக அந்த முருகனை கும்பிடக்கூடியா இருக்கின்றது கண் கூடாக பார்க்க முடிந்தது. காணொலி ஊடக நேரலை கூட நான் பார்த்து கொண்டிருந்தேன் சிட்னியில் இருந்து. அதுபோல் சின்னது போல சமய அறிவு சமய உணர்வு தமிழை பழக்க வேண்டும் என்ற ஆர்வம் அது அந்த அந்த பின்புலத்தோடு வந்தவர்களைத்தான் இது செய்ய முடியுமோ ஒழிய சும்மா சாதாரணமாக ஒரு வாக்கு ரீதியாக ஒரு தலைவராக செயலாளராக வந்து இருப்பவர்களுக்கு அந்த சிந்தனை வராது என்றும் என் தனிப்பட்ட கருத்து. சார் மிஸ்டர் முத்தரசன், உங்களுக்கு அடுத்த கேள்வி என்னது, இப்போ இங்க இப்ப இந்த 12 ஆண்டுகள்ல ஆஸ்திரேலிய தமிழர்களுக்குள்ள நடந்திருக்கிற ஒரு அரசியல் மாற்றம் இருக்குல்ல, அந்த அரசியல் மாற்றம் எந்த அளவுக்கு இதை வந்து இதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும்? ஆமாம், இப்போ சில தொடர்பு சில மறைமுக தொடர்பு உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த நேரத்துல பேச வேண்டியிருக்குது. கடந்த ஒரு 5 ஆண்டுகள் வரை ராவணனை எரித்து கொண்டாடக்கூடிய ஒரு முறை வந்து இங்கே ஆஸ்திரேலியால எங்கேயுமே இருந்ததில்லை. ஆனா கடந்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா பரவலா ஆஸ்திரேலியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த தீபாவளி கொண்டாடக்கூடிய வட இந்திய பின்னணியில் உள்ள அமைப்புகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ராவணனை எரித்து கொண்டாடக்கூடிய முறை வந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமாக அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வழக்கமாக வந்து கடந்த காலங்களில் நடந்த விஷயத்தையும் புறந்தள்ளி இன்னைக்கு வந்து புதுசாக ராவணன் எரிச்சு கொண்டாடுறதான் தீபாவளி அப்படிங்கிறத வந்து திணிக்கப்படுது. அப்போ இந்த திணிக்கக்கூடிய பின்னணியில் யார் இருக்காங்கன்னு நாங்கள் வந்து விசாரிக்கிறப்போ ஹிந்து கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா
அப்ப இந்த ஹிந்து கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா ஏன் இதை வந்து எடுத்து செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேள்வி எழுப்பி ஒவ்வொரு மாநிலமா நாங்க வந்து முறையா வழக்குகள் மாதிரி அதை ஒரு எதிர்குரல் எழுப்பி இங்க இருக்கக்கூடிய கவுன்சில்ல நாங்க அழுத்தங்கள் கொடுத்து அதை நாங்க நிறுத்திட்டு வரோம். இந்த ஆண்டு சிட்னிலையும் அதை மாதிரி நாங்க ஒரு நிகழ்ச்சியை செஞ்சோம். அதாவது ராவணனை ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்க ரிவர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில அறிவிக்கப்பட்டிருந்தது. நாங்க முறையா வந்து கவுன்சிலுக்கு எழுதி இந்த மாதிரி இது எங்களுடைய மூத்தோர் வழிபாடு, அது சம்பந்தப்பட்ட எங்களுடைய உணர்ச்சி எங்களுடைய உணர்வுகளை வந்துட்டு நீங்க மதிக்காம அவரை எரித்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 40,000 தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எரித்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு வந்து எங்களுக்கு மனசுக்கு புண்படுது, வலிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முறையான கோரிக்கை வச்சு அதை நாங்க நிறுத்தணும். அப்ப இந்த பின்னணியெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இது பின்னால வந்து யார் இயக்குறாங்க, இந்த தமிழ் கோயில்கள் தனியாவே தனித்தன்மை வாய்ந்த ஒரு தனி கோயில் இன்றைக்கு வேற யாரோ ஒரு சக்தி வந்து இயக்குதோங்கிற ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் சொன்னீங்க இல்லையா, சோ அந்த அரசியல் மாற்றத்துல இதுவும் சம்பந்தப்பட்டிருக்குமோன்னு எங்களுக்கு கேள்விகள் எழுது. எங்களுக்கு உறுதியா தெரியாது, இருந்தாலும் இந்த அழுத்தங்கள் இந்தியாவுடைய ஆட்சி முறைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த கோயில்கள் நிர்வகிக்கக்கூடிய முறைக்கும் இங்க நடக்கக்கூடிய சடங்குகள்ல வந்துட்டு இந்து பின்னணியில இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை வந்து நம்ம தமிழ் கோயில்கள் ஊடுருவுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு எழுதுங்க. இப்ப இந்த ராவண எரிப்பு விழா இருக்கு இல்லையா, அது அது அதுக்கான எதிர்ப்புல இந்த சிட்னி முருகன் கோவிலை நிர்வகிக்கும் சைவ மன்றம் அது 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 அதுக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அது நமக்கு தெரியல. அவங்க ராவணனை எரித்து கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் சிட்னி முருகன் கோயில்ல இருக்குதாங்கிறது நமக்கு தெரியல. இல்ல அந்த அந்த சைவ மன்றத்தோட நிலைப்பாடு கேக்குறேன், அவங்க அதுக்கு ஆதரிக்கிறாங்களா இல்ல அதை எதிர்க்கிறாங்களா? அவர்கள் அதற்காக குரல் கொடுத்ததாக எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. ஓகே, அவங்க எதிர்க்கவும் இல்ல ஆதரிக்கவும் இல்ல? ஆதரிக்க மாட்டாங்க, நாங்களா சைவ தமிழர்கள் ராவணன் எரிக்கிறதுக்கு ஆதரவாக கண்டிப்பா இருக்க மாட்டோம். பட் ஆனா இந்த பக்கத்துலதான் தமிழர்களுக்கு தமிழ் குடமுழுக்குக்கும் அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க. ஆமா, சித்தாந்தத்திற்கு இந்து மதம் சித்தாந்தத்துக்கு அதுல விழுந்துட்டாங்களா? ஐயா, ஈழத்தமிழர்கள் வந்து எப்பவுமே சைவமும் தமிழும் என்று நிற்கிறார்கள் தான், அதுல வேற எந்த இவர்களும் வந்து அதை மாற்றவே முடியாது. அதுல வந்து நாங்க தெளிவா இருக்க வேண்டும். இன்றும் வந்து சைவ சைவ எங்க வீட்டில் வந்து இப்படி பிரிவினைகள் இல்லை. அதாவது வைஷ்ணவம், அதாவது சைவர்கள் வேறை, திருமால வழிபாடுகள் வேறைன்னு சொல்லி ஒரு எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லாருமே சைவர்கள் முருகனை கும்பிடுவார்கள், சிவனை கும்பிடுவார்கள், திருமாலை கும்பிடுவார்கள், அம்மன் வழிபாடுகள் எல்லாம் எல்லாம் சைவம் என்ற போர்வைக்குலாம் இல்ல. தத்துவார்த்த ரீதியா இங்க வந்து ஒரு இந்துக்களை எல்லாம் ஒன்றிணைக்கணும், இந்துக்கள் வந்து ஆபத்துல இருக்கிறோம், இந்து மதத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு புரோபகண்டா இந்தியாவில நடந்துகிட்டு இருக்குல்ல, அதற்குள் ஈழத்தமிழர்களும் சிக்கிக்கிட்டாங்களா அப்படின்றதான் கேக்குறேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள ஈழ இந்து என்ற இலங்கை இந்தியா உலக நாடுகளில் இந்து என்ற பட்டத்துக்குள் சைவமும் வரத்தான் போகின்றது. நாங்கள் சைவர்களும் அந்த அந்த குடைக்குள் வரும் பொழுது அந்த தேவை இருக்கும் பொழுது இந்து என்று பேசலாம். ஆனால் ஈழத்தை பொறுத்தவரையிலே அங்கு எந்த இந்துத்துவ கொள்கையுமே இல்லை. எல்லோரும் சைவமாக தமிழாக வருடமாக இவன் ராவணன் காலம் ராவணன் பற்றி பேசுறோம். ராவணன் காலம் என்று இன்றைக்கு 6,000 வருஷத்துக்கு முன்பு கதைக்கப்படுற காலம் ராவணன் வெந்நீர் ஊற்றிருக்கின்றது, ராவணன் கட்டிய கோணேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. அங்கு எந்த பண்பாட்டு சீரழிவும் இதுவரையும் இல்லை. இனி அதை யாரும் திட்டமிட்டு அழிக்கிறார்களோ தெரியவில்லை. சைவ தமிழ் பண்பாடு என்றது கந்த புராணம் பாடுவது, திருவாசகம் பாடுவது எல்லாம் தொன்று தொட்டிருக்கின்றது ஈழத்தில். நான் அது மாறவும் இல்லை, ஈழத்துல கேட்கல. ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற ஈழத்தமிழர்களிடம் அந்த அந்த RSS மனநிலை வந்துருச்சான்னு கேட்க ஒரு ஒன்றுமே கிடையாது. இங்க இருக்கும் பிறகு சுத்தமாக இருக்கின்றார்கள், சைவத்தை தான் பார்க்கின்றார்கள். சிட்னி முருகன் கோயில் என்றது ஈழத்தமிழர்கள் ஒரு ஒரு அடையாளமாக, எல்லா தமிழர் அடையாளமாக இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் அங்கே நிறைய செல்கின்றார்கள், அவர்கள் அடையாளமாக அது இருக்கின்றார்கள். சார் மிஸ்டர் முத்தரசன், இப்போ நமக்கு நல்லா தெரியும் உலக நாடுகள் ஃபுல்லாவே RSS வந்து பல்வேறு வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. அப்படி RSS அமைப்புகள், RSS அல்லனா RSS விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் அங்க என்னென்ன மாதிரி எந்தெந்த போர்வையில அங்க வந்து வேலை செய்யறாங்க ஆஸ்திரேலியால? ஓகே, அருமையான கேள்வி நீங்க ஒன்று கேட்டிருக்கீங்க. ஐயா சொன்னாரு இங்க வந்து இந்த இந்துக்களுடைய ஊடுருவலோ அல்லது அந்த RSS சனாதன சித்தாந்தமோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு.
ஆனா என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமா பாக்குறேன். என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால இது ஒரு இந்து கோயில் அப்படிங்கிற போர்வையில இந்த கோயில் இயங்கவே இல்லைங்கிறது ஐயாவும் சொன்னாரு, நானும் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு பிராண்டிங்கோ அல்லது அந்த ஃபிளேவர் நம்ம பார்க்க முடியாது. ஆனா கடந்த ஒரு 3 ஆண்டுகளை பாக்குறேன், நான் ஹிந்து டெம்பிள் அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து அந்த வேலியில வச்சிருக்காங்க, ஃபென்ஸ்ல வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஹிந்து டெம்பிள்னு அவங்கள வந்து வைக்க சொன்னது யாரு, அதுக்கு பின்னணி எதுவும் இருக்குதா அப்படிங்கிற நமக்கு ஆய்ந்துதான் ஆராய்ஞ்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெண்டாவது, இந்த RSS பிஜேபியோடைய இந்த சனாதன சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஊடுருவிக்குன்னு நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு வந்து நான் எங்க இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இருந்து வரணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல அவங்களுடைய பாடத்திட்டத்தை டிசைன் பண்ணி வடிவமைத்து அரசு பள்ளியோடைய இணையதளத்திலேயே அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்ல இந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கு. இப்போவும் நீங்க போய் பாத்தீங்கன்னா NSW எஜுகேஷன் பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் போட்டீங்கனாலே அங்கே ஸ்கிரிப்சர் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அரசு பள்ளிகளிலையும் வழியக்க திணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. நீங்க வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்சர்ல என்ன செலக்ட் பண்ண போறீங்க. பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இப்போ வந்து குரான் படிக்கலாம், நீங்க வந்து பைபிள் படிக்கலாம். ஹிந்துன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் VHPங்கிற அந்த ஒரு சிலபஸுக்கு வந்துட்டு அவங்களோட இணையதளத்துக்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகுது. அங்க போய் அதுல உள்ள PDF டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 வர்ணங்கள், இந்த சனாதன வர்ணங்கள், பிராமணன், வைசியன், சூத்திரன், சத்திரியன், அந்த 4 வர்ணங்களை பிரிச்சு யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல இளம் பிஞ்சு மனசுகள்ல அதை வந்து ஏத்துறாங்க. அப்போ ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் ஊடுருவி இருக்குது. இதை யாரும் தட்டி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஈழத்தை சேர்ந்த சில நண்பர்கள்ட்ட இதெல்லாம் காமிச்சு எவிடன்ஸோட ஷேர் பண்ணி பாக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் இந்த சைவத்தை நாங்க பரப்பணுங்கிறதுக்காக தான் நாங்க ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல நாங்க தான் வந்து முத முதல்ல ஈழத்தமிழர்கள் என்ரோல் பண்ணோம். காலப்போக்கில் இது வந்துட்டு ஒரு காவி மயமாக்கப்பட்டு இது வந்து ஒரு RSS பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இன்னைக்கு சைவம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்சர் கிளாஸ் போய் இந்து சமயத்தை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்சர் கிளாஸஸை வந்து அவங்க டிசைன் பண்ணி அதில் புகுத்திட்டாங்க. எங்களுடைய பார்வைக்கே வரல, எங்க பிள்ளைங்கலாம் பெருசாயிருச்சு, நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில வந்து அதை யார் கண்டிச்சு கேட்கல, அப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியை விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டியது, அதைத்தான் நம்ம கையில் எடுக்க வேண்டியது. அப்ப அந்த RSS சித்தாந்தம், BJP சித்தாந்தம் இந்துக்கள் வழியாக தமிழர்களுக்கு உடைய இடையே வந்துட்டு உங்களுக்கு ஊடுருவி வந்துருச்சு. இப்போ இப்போ என்னுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதில் டிக் போடணும், எந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் நீங்கள் போட போறீங்கன்னு. ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல ஹிந்துன்னு போட்டு எங்கள் வீட்டில் வந்து டிக் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து கடுமையாக எதிர்த்து அது முடியவே முடியாது, நம்ம இந்துக்கள் கிடையாது, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் கிடையாது, தமிழர்களுக்குன்னு வந்து ஒரு சைவ முறை வைணவமோ அல்லது பௌத்தமோ அந்த ஒரு சமய ஒரு வாழ்வியல் பின்னணியில இருந்து கூடிய வாழக்கூடிய ஒரு முறை தான் இருக்கே தவிர நம்ம எந்த ஒரு மதம் சார்பற்ற ஒரு இனம் தான் தமிழ் இனம், நிச்சயமா அதை நம்ம சைனப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் மனைவி நிறைய சண்டைகளே வந்திருக்குது. அப்ப நம்ம இந்துக்கள் இல்லையா அப்படின்னு அவங்க மறுபடியும் நம்மளை கேள்வி கேட்பாங்க. கட்டாயமா இல்லை, இந்த முறை வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து நம்ம அதை நீக்கலைன்னா வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனா வந்துட்டு அந்த NSW டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுடைய இணையதளத்துல இருக்கக்கூடிய ஹிந்து ஸ்கிரிப்சர் அந்த சனாதன 4 வர்ண கோட்பாடை படிச்சே தீர வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி வந்து அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய எந்த மொழி பேசக்கூடிய இனத்தவரா இருந்தாலும் கடைசியா இந்துல போய் நிக்கிறான், அப்ப அங்க கொண்டு போய் நிறுத்துறான். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வேற வழியே இல்லாம நம்ம அதை வந்து படிக்க வேண்டியதா இருக்குது. எப்படி RSS சங் பரிவார் அமைப்புகள் அங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யறோ அதே மாதிரி தமிழ் திராவிட சித்தாந்த பெரியார் அமைப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரிதான் நானும் கேள்விப்பட்டேன். அப்ப உங்களுடைய ரோல் இல்லைன்னா அவர்களுடைய ரோல் என்னவா இருக்குதாங்க? ஆமாங்க, இப்போ நிறைய இந்த வாசகர் வட்டங்கள் இருக்குது, அதுல வந்து இப்ப திராவிட பின்னணியில உள்ள பெரியாரிய சோசியலிச பின்னணியில இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து இங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தினகரன் செல்லையா என்று சொல்லக்கூடியவர் ஞானகுருன்னு சொல்லி எழுத்தாளராக இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய முத்துகுணான்னு வந்து டாஸ்மேனியால இருக்காங்க, திரு பொன்ராஜ்ன்றவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்துட்டு அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கையை எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு நிறைய திராவிட சித்தாந்தத்தை பேசுறாங்க. அப்போ அது இவ்வளவு காலமா வந்துட்டு இந்த தமிழ் அமைப்புகள் எல்லாமே இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து உள்வாங்கிய அமைப்புகளாக தான் இத்தனை காலமா இருந்தது. அப்ப இப்போ விழிப்புணர்வு வந்து வர இப்போ நம்ம அமைப்புகளில் வந்துட்டு நிறைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள், இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகள் தமிழர்களில் தான் இருக்கணும்,
தமிழ் போர்வையில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களிடையோ கன்னடர்களிடையோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரியான தமிழ் அமைப்புகளில் நாங்கள் பெருவாரியாக நாங்கள் போய் சேர்ந்து அந்த அமைப்புகளை வந்துட்டு நாங்கள் உள்வாங்கி அந்த அமைப்புகள் தமிழ் அமைப்புகளாகவே இயங்கணுங்கிற ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் கையில் எடுத்து இயங்கிக்கிட்டு இருக்கபடியால் தான் முதல் முறையாக இந்த 45 ஆண்டுகளில் வந்துட்டு கடந்த காலங்களில் ஒரு கடைசி ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ் மன்றத்தில் தமிழர்கள் அல்லாதவர்கள் இயக்கிட்டு இருந்திருக்காங்கிற அந்த பின்னணியை தெரிஞ்சு இந்த ஆண்டு 45 ஆண்டு நிறைவில் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த செயற்குழுவில் முழுக்க முழுக்க தமிழர்கள் வந்துட்டு இந்த செயற்குழுல இருக்கணும் அப்படிங்கிற அதை நோக்கி நகர்ந்து இப்போ இந்த அமைப்பு வந்து தமிழ் தேசிய அமைப்பாகவும் தமிழர்களுக்கான அமைப்பாகவும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இனிமேல் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து குடஞ்சி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்ல இப்போ குடமுழுக்கு தமிழில் இல்லை அப்படிங்கிறத எந்த அமைப்புக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா மற்ற அமைப்புகள் வந்து தமிழர்களால் நடத்தப்படவே இல்லை. பார்த்திபனுக்கு இந்த கேள்வி, இலங்கை தமிழர்கள் இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கு? தமிழ் தேசியம், பெரியாரசம், அம்பேத்கர் போன்ற பொது உடைமை சித்தாந்தங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு அவர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல அவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆரிய மாயையில தான் இருக்காங்களா? இன்றைக்குமே ஈழத்தமிழர்கள் வந்து ஆரிய மாயையில் இருந்தது இல்லை. அது வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நாங்கள் ஆரிய மாயில் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அதாவது வந்து இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில இப்ப புலம்பெயர் நாடுகளிலே கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்னமே இங்க வந்து குடியேறியிருந்தார்கள். எல்லோருமே இந்த தமிழ் வழியிலே வந்து தமிழ் போராட்ட வழியிலே வந்து வந்தவர்கள். இப்ப அவர்களுக்கு வந்து தெளிவாக குறிப்பாக இந்தியாவின் தத்துவ கொள்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் மிகவும் ஆழமாக தெரிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்த சைவத்திலையும் சைவ சித்தாந்த துறையிலையும் தமிழ் திருமுறைகள்லாம் ஆழ ஊறியவர்கள். ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சமஸ்கிருத வழிபாடுன்றது கொஞ்சம் நீண்ட காலமாக இலங்கையிலும் இருந்து வருகிறது. இப்போ இந்தியாவிலே தென்னாட்டுக்கு வடநாட்டிலிருந்து அந்த சமஸ்கிருத வழிபாடு வந்ததோ அப்போ இலங்கையையும் அது பாதித்திருக்கின்றது. குறிப்பாக ஆரம்ப நாவலர் கூட தனது வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டு புத்தகங்களையுமே சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தி தான் எழுதியிருந்தார்கள். ஆனால் அதை நாங்கள் என்ன பார்க்க வேண்டும்னு சொன்னீங்கன்னா, அது ஏன் அப்படி நடந்ததுன்னு சொன்னால், அந்த போத்துக்கேர் வருகை, ஒல்லாந்தர் வருகை, ஆங்கிலேயர் வருகைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு இலங்கையிலே 1600, 700, 800களிலே அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது சைவத்தை காப்பாற்றுவதற்காக உண்மையிலேயே எனக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு கோயில்களை ஒல்லாந்தர்கள் இடித்தார்கள், போத்துக்கேர்கள் இடித்தார்கள் சொல்லி எனக்கு வரலாறு தெரியாது. ஒன்றரை கோயில் அடிபட்டிருக்கலாம். ஆனால் இலங்கையில் இருந்த சகல சைவ கோயில்களையும் இடித்து தள்ளினார்கள். திரு கோடீஸ்வரமாக இருக்கலாம், எந்த நீங்க எந்த கோயில் எடுத்தாலுமே போத்துக்கேர்கள் வந்து அந்த கோயில் இடித்து தரவேன். சாவச்சேரியில் சோழர் கோயில் ஒன்று இருந்தது, சாவச்சேரி என்ற இடத்துல வாரி வேணும் சோழர் கோயில் இருந்தது, தரைமட்டமாக அடித்தார்கள். இன்னும் பெரிய கற்கோயில்கள் எல்லாம் இலங்கை இல்லாம இருந்ததுன்னா, இப்போ இந்த சிட்னி முருகன் கோயில் குடமுழுக்க பொறுத்தவரையும் நீங்க அந்த சைவ மன்றத்தை தாண்டி நிறைய ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கீங்க, உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? நீங்க அந்த அந்த சைவ மன்றத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு? ஐயா, அதான் கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு, 12 வருஷத்துக்கு முன்னே 2012 ஆம் ஆண்டு நடந்ததை தமிழிலும் தமிழில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றுதான் எனது தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும், இப்ப 2012 நடந்தது போல தமிழிலும் இந்த முறை பண்ணுங்கள் என்றதான் கோரிக்கையா இருக்கிறது. அது பண்ணுக்கு நேரம் காணான்னு கூறவே முடியாதுன்னா, நான் 4 மாதத்துக்கு முன்னமே அவர்களுக்கு அந்த விண்ணப்பத்தை விடுத்திருந்தேன். இந்த நிர்வாகக்குழு வர முன்னமே அவர்களை சொல்லி இருந்தேன். தலைவர் ஒப்புக்கொண்டு கூட இருந்தார், எனக்கு நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்தாலே செய்வோம்னு சொல்லி கூட இருந்தார், நான் செய்யவில்லை. இனி அவர்கள் அந்த தமது பிடிவாத தன்மையாலோ ஆணவத்தன்மையாலோ அவர் செய்யாமல் இவர்களாக எங்களை கேட்கின்ற ஒரு நிலைப்பாடும் வரலாம். நேற்றையும் பல இடங்களை குறிப்பிட்டது, கோயில் கட்டுவதற்கும் நாளைக்கு 20 மில்லியன் 30 மில்லியன் டாலருக்கு மண்டபம் கட்டுவதற்கும் அவர்கள் மக்களிடம் தான் பெற வேண்டும். மக்கள் விரும்பும் மக்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தாண்டி ஈழத்தமிழர்களின் ஒட்டுமொத்த விருப்பம் என்னவா இருக்கு? 80-90% மக்கள் வந்து தமிழ் வழிபாட்டை நிச்சயமாக ஆதரிக்கின்றனர். நிச்சயமாக குறிப்பாக புலம்பெயர் நாட்டில் எனக்கு அதுலே குறிப்பாக 80-90% மக்கள் வந்து தமிழ் வழிபாட்டை ஆதரித்து தான் போட்டிருக்கின்றார்கள். இந்த ஐயா, இந்த கோச்சடி ஐயா அவர்களும் தெரியும், அந்த சேஞ்ச் டோட் ஓஆர்ஜியில வந்து கிட்டத்தட்ட 1200-1300 கையெழுத்துக்கள் தமிழ் வழிபாட்டு தான் வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பேர் வந்து அந்த அந்த அதாவது வந்து மற்ற வழிபாட்டு முறைகளையோ அவர்களின் வழிபாட்டு தன்மைகளையோ நாங்கள் வந்து இன்றைக்குமே கூறக்கூடாது. அது எந்த மதமாக இருக்கலாம், ஈவன் சைவத்துக்குள்ளே கூட தமிழ் வழிபாடு செய்வர்கள் இருப்பார்கள், சமஸ்கிருத வழிபாடு செய்வார்கள். அவர்களது நிலைப்பாடு, அவர்களது நம்பிக்கையை வந்து கெடுப்பதற்கு அந்த கெடுப்பதற்கான கருத்து என்னிடம் இல்லை. நான் என்ன குறிப்பிடுவதால், இந்த வரலாற்றை மாற்ற வழிக்கிறார்கள். சித்தி முருகன் கோயில் தொடங்கியவர்களை எடுத்து பார்த்து, சித்தி முருகன் கோயில இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்போற ஜாப் எடுத்து பார்த்தீங்கன்னா, வெளி தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் அண்ட் சைவம் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் பிலோசபி.
அதை மீறுகிறார்கள் என்ற ஒன்று, இரண்டாவது 2012 நடந்து இப்ப நடக்க வருகிறார்கள் இன்னொன்று. அந்த இன்னொரு இரண்டு கருத்தையும் தான் நான் முக்கியமாக வலியுறுத்துகிறேன். தவிர மற்றபடி ஏன் சொல்றோம்னா 24 வருஷம் அடுத்த 24 வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் முழுமையாக சமஸ்கிருதம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக இது வரலாற்றிலே பொன் எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டியது, அவர்கள் செய்யும் செயற்பாடுகள் கருப்பு எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டியது என்பதற்காக நாங்கள் இங்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் காலம் கடக்கவில்லை. கும்பாபிஷேக குடமுழுக்கு கடவுள் மங்கள நன்னீராட்டு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, மண்டல நன்னீராட்டு, சங்கு நன்னீராட்டு அவர்களையும் தமிழில் செய்வதற்காக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் மக்களிடம் தான் பெறப்போறார் காசுக்கு. மக்கள் விருப்பத்தை அறியாமல் தாங்கள் தடாவடித்தனமாக சிலவற்றை செய்தால் அதுக்கான விளைவு மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். இவன் இறைவன் கூட கொடுப்பார். வைதாரையும் வளமைக்கும் முருகன், நான் முதல் குறிப்பிட்டவர்கள் எத்தனையோ முருகன் பாட்டு திருப்புகளாக இருக்கலாம், எத்தனையோ முருகா பாட்டுகள் இருக்கின்றது, போற்றிகள் இருக்கின்றது, அதை விட தமிழ் மந்திரங்கள் இருக்கின்றது, தேவார திருமுறைகள் இருக்கின்றது, திருவாசகம் இருக்கின்றது, எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது தமிழ்ல பண்ணுவதற்கு. அதாவது ஓதுவார் என்ற வேற நான் கிரியைகள் செய்வதற்கு, அக்னியை எழுந்தருள பண்ணுவதற்கோ, ஒரு நீரிலே இறைத்தன்மை எழுந்தருள பண்ணுவதற்கோ, ஒரு இறைவன் எழுந்தருள பண்ணுவதற்கோ எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்கின்றது. மந்திரம் என்றது நான் முதலில் சொல்லியிருக்கேன். மந்திரம் என்றால் ஒலி, அதுக்கு மொழி கிடையாது. அதை எந்த ஒலியை எழுப்புவது, நாங்கள் இது சமஸ்கிருத ஒலி, இது தமிழ் ஒலி, இது தெலுங்கு ஒலி இல்லை, ஒலி ஓம் என்றால் ஒரு சத்தம். ஆகவே நாங்கள் அதைத்தான் கேட்கிறோமே ஒழி, அவர்கள் இது வந்து நிர்வாகத்தினர்களிடம் இருக்க குறைபாடுன்னா நான் நினைக்கிறேன். மக்களிடம் குறைபாடு அல்ல, அவர்கள் அறியாமல், அவர்கள் சமய ரீதியான ஆழமான அறியாமல் இந்த வரலாற்றை தாங்கள் மாற்ற பிடிக்கும் அடாவடித்தனமாகும் ஒரு ஒரு என்னன்னு சொல்லவில்லை, அடாவடித்தனமாக தான் இருக்கும். திரு முத்தரசு சொல்லுங்க சார். இப்போ இந்த வெகுமக்களுடைய கோரிக்கை வந்து இங்க வந்து இரு மொழிகளிலும் தான் அங்க குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு ஈழத்தமிழர்களும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களும் பலரும் கேட்டுக்கிட்டு நிலையில இந்த நிர்வாகம் சைவ மன்றம் இதற்கு சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க வந்து அந்த நம்பிக்கையில்தான் நாங்க முதல்ல இப்ப 4 மாதங்களுக்கு முன்னால இப்ப பார்த்திபனையா வந்து போட்ட அந்த கடிதத்துக்கு அவங்க பதிலே இல்லை. நேரடியாக போய் பலமுறை சந்தித்த பிறகும் கூட அவங்க வந்து அதுக்கு காது கொடுத்து கூட கேட்கல. அதுக்கப்புறம் சைவ மன்றம்க்கு வந்துட்டு நாங்கள் சிட்னி தமிழ் மன்றம் மூலமாக போட்ட கடிதங்களுக்கு நினைவூட்டல் கடிதங்களுக்கும் பதில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் அமைப்பு மறுபடியும் அவங்க ஒரு கடிதம் அமைக்கணும், அதுக்கும் இது பதில் கிடையாது. அப்படி நிறைய பேர் நாங்கள் அணுகிட்டோம். அதை தவிர இப்ப SBS பேட்டியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொய்யான தகவல் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ்ல வழிபாடு செய்யறதுக்கு நாங்க ஒரு பலகை வச்சிருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு பலகை நாங்க பார்த்தது இல்லை. அதே மாதிரி தமிழ்ல நாங்க வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்க அங்க இருக்கக்கூடிய ஐயர்களை போய் நேரடியாக போய் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஐயர்கள் தமிழ்ல தாங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. அப்போ இது வந்து நாங்க அவங்க வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈவன் இமெயிலையோ எந்த ஒரு ஒரு பதிலும் வந்து எங்களுக்கு தரவே இல்லை. அதுக்கிடையில் நாங்கள் தாயகம் இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன்ல நாங்கள் பேசியிருக்கோம். அதே சமயத்தில் இங்கே காணொலிகள் வந்து வீடியோ யூடியூப் வீடியோவில் வந்து நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். ஊர்ல இருந்து வீரத்தமிழர் முன்னணியிலிருந்து அவங்க வீடியோ பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இரவு வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய இணையதளத்தில் வந்து அவர் ஒரு கண்டன அறிக்கை விட போறாரு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி டிவியில நியூஸ் சேனல்ல வந்து அவங்க பேச போறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அழுத்தங்கள் கொடுத்தும் ஒரு ஒரு கர்டசி காலுக்கு கூட அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தோ அல்லது ஒரு தூதுவரை விட்டோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு தோணியிலையோ அவங்க வந்து இது வரைக்கும் பேசவே கிடையாது. மாறாக எங்களுடைய போராட்ட வடிவம் வந்து அடுத்த திங்கட்கிழமை போராட்டம் நாங்கள் செய்யறத நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கோம். அந்த போராட்ட வடிவத்துக்கு அரசு அனுமதி பெற்று போலீஸ் அனுமதி பெற்ற போராட்டத்துக்கு அதுக்கு எதிர்வினையா தங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்ல நிக்கக்கூடிய ஒரு தன்மைதான் இன்னைக்கு நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. அதாவது பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, நம்மளுடைய அறவழி போராட்டத்தை நாங்க செய்ய போறோம்னு சொன்னோம்னா ஓடி போய் போலீஸ்ல நிக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு செயற்குழு இங்க செயல்பட்டு இருக்கு பாக்கணும். நிச்சயமாக மக்கள் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த செயற்குழுல இருக்கவங்க இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த பேட்டியை இந்த பேட்டிங் மட்டுமல்ல நிறைய பேட்டிகள் நாங்க முன்னால கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இந்த உங்களுடைய ஆணவ போக்கு அதிகார திமிர் நிச்சயமாக அழித்து ஒழிக்கப்படும். அதுக்கு எங்களால் முயற்சியை தொடர்ந்து செய்வோம். இந்த குடமுழுக்கு நாள் மட்டும் கிடையாது, மக்கள் அணிதிரட்டி தொடர்ந்து உங்களுடைய அனைத்து செயல்பாடுகள் அன்னைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அன்னைக்கும் நாங்கள் போலீஸ் பெர்மிஷன் வாங்கி நிச்சயமா உங்க வாசல்ல நாங்கள் நிற்போம், நின்று போராட்டம் பண்ணுவோம். மக்கள் ஒரு காலத்துல எங்களோட அணி சேர்ந்து இன்னைக்கு வேணா சாமி கண்ணை குத்தம், சாமி வந்து உங்களை தண்டிச்சிடும் அப்படி இப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க வேணா அவங்கள பயமுறுத்தலாம், ஆனா நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன்னால ஒரு சாதாரண சைவ மன்றம், சைவத்தை வளர்க்கக்கூடிய தமிழ் மன்றம், தமிழை வளர்க்கக்கூடிய சைவ மன்றம்
இன்னைக்கு அவங்களுடைய மெய்யல் அபிலாஷையில அவங்களுடைய விருப்பங்களை மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த சின்ன வட்டத்துல இருக்கக்கூடிய செயற்குழு எத்தனை காலம் நீங்க நீடிச்சு நிக்க போறீங்கன்னு பார்ப்போம். மக்கள் அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. தொடர் போராட்டங்கள் நடக்கும். இது வந்து துவக்கம் தான். நிச்சயமாக ஆண்டு முழுதும் நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், அறவழி போராட்டம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக நிற்கும், எதிராக வந்து நாங்கள் செய்வோம். நிச்சயமாக நீங்க எங்க கூட வந்து பேசித்தான் ஆகணும், மக்களை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். மீடியாவுக்கு வர மறுத்திருக்கீங்க, ரேடியோ ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க உங்களை பேசுறதுக்கு, நேரடியா வந்து தூது விட்டுருக்காங்க உங்களை எங்க கூட பேச வைக்கிறதுக்கு. யாரும் நீங்க செவி மறுக்கவே இல்லை. காரணம் அதிகார திமிர். நிச்சயமாக அது அடக்கி ஒடுக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய முப்பாட்டன் முருகனார் உங்களுக்கான சரியான பாதையை வழிகாட்டுவார் என்று நாங்கள் நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.